அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு விதை விதைக்கலாம் வாங்க. ஆடிப்பட்டம் டே 2. இன்னைக்கு ஒரு அரிய வகை, அதுவும் பாரம்பரியம் மருத்துவ குணமிக்க கிழங்கை பற்றி பார்க்க போகிறோங்க. காவுளி அல்லது காவலி கிழங்குன்னு சொல்லுவாங்க. முடவாட்டுக்கால் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கு இணையான மருத்துவ குணமுடைய கிழங்கு தான் இதுவும். முடவாட்டுக்கால் கிழங்கு மண்ணுக்கு அடியில் விளையும். இது மண்ணுக்கும் கீழே விளையாது, கொடியில் மண்ணுக்கு மேலே காய்க்கக்கூடிய ஒரு அரிய வகை கிழங்கு தான் இது. முடவாட்டுக்கால் கிழங்கு மாடித்தோட்டத்தில் வளர்க்க முடியாது, அது ஹில் ஸ்டேஷனில் விளையக்கூடிய ஒரு கிழங்கு. ஆனால் இந்த கிழங்கை நீங்கள் மாடித்தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா ஈஸியாக க்ரோ பேக்கில் வளர்த்துற முடியும். இது ஏர் பொட்டேட்டோ மாதிரி கொடியில் காய்க்கக்கூடிய ஒரு கிழங்கு வகை. பொதுவாகவே கிழங்குகள் நடுவதற்கு ஏற்ற மாதம் சித்திரை மாதம் தான் சொல்லுவாங்க. இங்கே நான் லேட்டாக ஆடி மாதத்தில் நடவு பண்ணுறதுக்கு காரணம், எனக்கு விதை கிழங்குகள் கிடைக்க தாமதமாகிடுச்சு. இந்த மாதிரி காஞ்ச இலைத்தலை சருகுல பொறுக்கி மூடாக்கு போட்டு விடுங்க. மூடாக்கு போடும்போது கிழங்குகள் ரொம்ப பிரமாதமாக வளரும். மல்ச்சிங் போறனால நிறைய பெனிஃபிட் கிடைக்குது. மண்ணோட ஈரப்பதம் காக்கும். நேரடியாக சூரிய வெளிச்சம் மண்ணில் படாது, இதனால் நுண்ணுயிரிகள் சாகாது. நுண்ணுயிரிகள் பெருகிறதுக்கு உண்டான சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறோம். நம்ம ஒரு வாரம் 10 நாளைக்கு விதைகள் மட்டுமே நடவு செய்கிற வீடியோ தான் போட முடியுங்க. ஏன்னா டே 1 விதைச்ச விதை ஒரு 8 நாள் கழித்து முளைக்கும் போது தான் நான் அப்டேட்ஸ் கொடுக்க முடியும். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.